தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு மே மாதம் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற வாய்ப்பு உள்ளது இதற்காக தமிழக அரசியல் கட்சிகள் தேர்தலில் வெற்றி பெற பல வியூகங்களை அமைத்து வருகிறது தமிழகத்தில் முக்கிய கட்சிகளான அதிமுக திமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் ஆள் சேர்ப்பு நடவடிக்கைகளிலும் பிரச்சாரத்திலும் கடந்த ஒரு வாரமாக மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன திமுகவும் களத்தில் குதித்துவிட்டது இந்நிலையில் நடிகர் கமல்ஹாசன் கட்சியும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் நடிகர் ரஜினி தனது புதிய கட்சியை விரைவில் அறிவிக்க உள்ளார் ஒரு பக்கம் பாஜகவும் முதலில் வேல் யாத்திரை மூலமும் இப்போது விவசாயிகள் நண்பர் மோடி என்கிற பிரச்சாரத்தையும் கிராமங்களில் ஆரம்பித்துள்ளது இந்நிலையில் கட்சி விட்டு கட்சி தாவும் படலமும் ஒவ்வொரு கட்சியிலும் அன்றாடம் நடைபெற்று வருகிறது இதனால் தமிழக அரசியல் பரபரப்புடன் காணப்பட்டு வருகிறது குறிப்பாக திமுக பிரமுகர்கள் சிலர் பாஜகவுக்கு தாவி வருகின்றனர் இன்னொரு பக்கம் கொங்கு பகுதிகளில் செல்வாக்குடன் திகழும் அதிமுகவின் வலிமையை குறைக்க திமுகவும் மிகப்பெரிய புள்ளிகளை வலைவீசி இழுக்க முயற்சித்து வருகிறது ஏற்கனவே அதிமுக அமைச்சராகவும் கரூர் பகுதிகளில் செல்வாக்கு மிக்கவருமான செந்தில் பாலாஜியை திமுக தன் பக்கம் இழுத்தது இந்நிலையில் கோவை முன்னாள் மேயர் கணபதி ராஜ்குமார் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தார் சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் நிகழ்வு நடைபெற்றது இதில் திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் கணபதி ராஜ்குமார் திமுகவில் இணைந்தார் தொடர்ந்து அதிமுக பாஜக அமமுக கட்சிகளைச் சேர்ந்த பலரும் திமுகவில் இணைந்தனர் இதனையடுத்து பேட்டியளித்த கணபதி ராஜ்குமார் அதிமுக அரசு தனது கடமையை சரிவர செய்யாமல் உள்ளதாக குறிப்பிட்டார் ஆனால் அவரது முடிவு குறித்து கருத்து தெரிவித்த அதிமுக பிரமுகர் ஒருவர் கூறுகையில் கணபதி ப ராஜ்குமார் அதிமுகவில் தொடர்ந்து பணியாற்றி இருக்கலாம் தற்போது அவர் திமுகவுக்கு சென்றிருப்பது அவருடைய சுயநலத்தை காட்டுகிறது ராஜ்குமார் அதிமுகவில் இருந்து வெளியேறியதால் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ரிப்பீட் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவின் போது துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் பி அணிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கணபதி ராஜ்குமார் அறிவித்திருந்தார் பின்னர் டிடிவி தினகரனுக்கு ஆதரவு தெரிவித்த இவர் சமீபகாலமாக கட்சியில் இருந்து ஓரங்கட்டப்பட்டு வந்ததாகவும் அதனால் அவர் இந்த முடிவை எடுத்ததாகவும் கூறப்படுகிறது இவர் அதிமுக கோவை மாவட்ட செயலாளராகவும் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது